ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கட்ஸ். நம்ம 2020 ராசி பலன்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை கணித்தவர் திரு சபாபதி, தூத்துக்குடி மாவட்டம். இந்த வரிசையில் நம்ம கடைசியான ராசியான மீன ராசி பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த மீன ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடம் ஒரு நல்ல ஆண்டு அப்படின்னு சொல்லலாங்க. பணி ஆதாயத்தில் வந்து அதிக கவனம் செலுத்துவாங்க. பயணங்கள் வந்து அவங்களுக்கு குறைவாக இருந்தாலும், சப்போஸ் ஏதாவது அவங்க பயணம் வணிகம் சார்ந்து பயணம் செய்தாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு வெற்றி அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த வருடம் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லதாகவே அமையும், ஒரு சில விஷயங்களை தவிர. அதே மாதிரி மத யாத்திரை அல்லது சுற்றுலா செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதுவும் செப்டம்பருடைய மிடிலில். அதுலேயும் பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் அப்படின்னா, இந்த நடிப்பு, நாடகம், நுண்கலையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, புகைப்படம் எடுக்கக்கூடியவங்க, சமூக சேவை செய்கிறவங்க, இன்ஜினியரிங், அப்புறம் லா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆண்டாக இது வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாங்க. சிலருக்கு வந்து அரசியலில் கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. உங்களுக்கு புதிய நண்பர்கள் வந்து உருவாக சான்சஸ் இருக்குது. அந்த நண்பர்கள் மூலமாகவும் வந்து உங்களுக்கு வேலைகளில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தினுடைய பெரியவங்கள்ட்டையும் சமூகத்தினுடைய மரியாதைக்குரிய மக்கள்கிட்டையும் வந்து நீங்கள் மரியாதை பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அவங்களுடைய பாதுகாப்பில் நீங்கள் நிறைய நல்ல வேலையை வந்து செய்வீங்க. இது மூலமாக வந்து உங்களுக்கு மரியாதையும் கௌரவமும் வந்து நிறையவே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு முன்னோக்கி செல்லும் வழியை வந்து காண்பிக்குது. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை வந்து உங்களுக்கு முன்னோக்கி செல்லதுக்கான வழியை வந்து வகுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் நடந்துக்கிறது அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அதனால தான் இந்த தொழில் அப்படின்னு வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் அந்த தொழிலில் வந்து ரொம்பவுமே வந்து செயல்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த தொழில் மூலமாக வந்து நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் யார்கிட்டையாவது வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வணிகத்தை வளர்க்க விரும்புனீங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக விரிவடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. இதில் அதிக லாபம் நீங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பங்குச்சந்தை அப்புறம் சக வர்த்தக நபர்களுக்கு வந்து இந்த ஆண்டு நல்ல லாபம் அளிக்கிறதா வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு வந்து சொத்து, உங்களுக்கு சொத்து இருந்து அப்படின்னா அதை வந்து இங்கே வாடகைக்கு எடுத்து நல்ல லாபத்தை பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. உங்களுடைய பணம் நீண்ட காலமாக சிக்கிட்டு இருந்து அப்படின்னா யார்கிட்டையாவது அதை பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. பொருளாதாரத்தில் ஈடுபடணும்னு நினச்சிங்கன்னா, அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு, நிதி ரீதியாக வந்து அதில் முன்னேச்சம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நஞ்சாகவே நீங்கள் இதில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். கல்வியில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா, போட்டித் தேர்வுக்கு ரெடியாகிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இது சாதகமான வருடம் அப்படின்னே சொல்லலாம். வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டுங்க. அதுக்கும் நீங்கள் முயற்சி செய்யணும். கட்டிட பொறியாளர், அப்புறம் சட்டம், சமூக பாடங்கள், இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி கற்கக்கூடிய மாணவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய படிப்பும் வந்து ரொம்ப நல்லபடியாக போகும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, செப்டம்பர் நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நான்காவது வீட்டில் ராகு இருக்கிறாரு. இவர் வீட்டில் உள்ள முழு இன்பத்தை பெறுறதுக்கு வந்து தடுக்க முயற்சி செஞ்சிட்ருக்கிறாரு. பட் என்ன இருந்தாலும், நீங்கள் வந்து வேலையில் அதிகமாக ஓய்வெஞ்சி இருப்பீங்க. இதனால் குடும்பத்தில் குறைந்த நேரத்தை தான் உங்களால் செலவிட முடியும். சிலர் வந்து தங்களுடைய வீட்டுக்கு பதிலாக ஒரு வாடகை வீட்டில் மகிழ்ச்சியாக காண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செப்டம்பர் நடுப்பகுதிக்கு பிறகு மூன்றாவது இடத்துல ராகுவினுடைய பெயர்ச்சி குடும்ப வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியை தரும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். ஒரு நபரினுடைய திருமணம் அல்லது ஒரு குழந்தையினுடைய பிறப்பு காரணமாக வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து உண்டாக அதிக வாய்ப்புகள் இருக்கு. சில காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடன்பிறப்புகள் வந்து பலவீனமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால, செப்டம்பர் நடுப்பகுதியில் நீங்கள் வந்து சமூகத்தில் மரியாதை பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறவங்களாகவும் இருப்பீங்க. அதனாலேயே உங்கள் மேலே பல பேருக்கு மரியாதைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள்
இருக்கா. இந்த ஆண்டு வந்து ஆரம்பம் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான்காவது வீடு அஞ்சாவது கிரகங்களால் பாதிக்கப்படும். இது குடும்ப உறுப்பினருக்கு வந்து முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. மே முதல் ஆகஸ்ட் வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரம் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு மிக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு வாகனம் அல்லது சொத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு திட்டமிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லதாகவே அமையும் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க தப்பு செஞ்சாலும் நீங்கள் தான் அதுக்கு பொறுத்து போகணும். பிள்ளைங்கள்கிட்ட வந்து எப்போவுமே வந்து நல்லபடியாகவே நடந்துக்கோங்க. உங்கள் பிள்ளைகளில் ஒருத்தங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் செய்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் மறுபுறம் உங்களுடைய குழந்தையின் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ஆண்டு அவங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்கள வந்து கவனமாக பாதிக்கோங்க. மனநலம் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஸோ அதனாலையும் நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் வாழ்க்கை வந்து உங்கள்கிட்ட வேகத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டினுடைய நேரம் காதல் வாழ்க்கைக்கு மிக சவாலானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. உங்களுடைய காதல் வாழ்க்கை கொஞ்சம் கடினமானது சோதனையாகவே இருக்கக்கூடும். உங்களுடைய உறவில் நீங்கள் நேர்மையாகவும் உங்கள் காதலில் நீங்கள் தூய்மையாகவும் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுடைய உறவில் எந்த ஒரு பிளவும் ஏற்படாது. ஸோ அதனால் காதல் வாழ்க்கைக்கு வந்து கொஞ்சம் நேரம் கொடுங்க. அப்போந்தான் அது சீராமையும். ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் வந்து கவனம் தேவை. கொஞ்சம் ஆரோக்கியம் வந்து மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த நோயும் உங்கள்கிட்ட நெருங்காது அப்படின்னே சொல்லலாம். நன்றி.